டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல ஒரு லாலிபப்புங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சமையல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு லாலிபப்புங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு மூணுங்க நல்லா துவி வச்சுருக்கேன். தூப் ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. ஒரு மூணு ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூனுங்க, கொஞ்சம் வெங்காயங்க, அவ்வளோதாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு பெரிய பவுலில் போட்டுக்கலாங்க. நமக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை நல்லா நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு கொஞ்சம் குட்டி குட்டி உதண்டியாக பிடிச்சிக்கலாங்க. நமக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதண்டைகளாக நம்ம ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காய வச்சு இதை பொதிச்சு எடுக்கலாங்க. மைதா மாவை இந்த மாரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க. கலந்தி வச்சு கிண்ட வேணாங்க. ஏதாவது ஸ்பூனு இல்லை ஸ்பூக்கு இதை வச்சு நம்ம கிண்டிக்கலாங்க. ஏன்னா நம்ம கலந்தி வச்சு கிண்ணா உடஞ்சிடணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்குட்டீஸ் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்த பிறகு எடுத்துடலாங்க. பதத்தில் இருக்குள்ள நம்ம எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு லாலிபப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட இந்த டூப் ஸ்டிக்கை இப்படி குத்திடலாங்க. நம்மளுடைய உருளைக்கிழங்கு லாலிபப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தமாரி தாங்க நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப குப்சியாகவும் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.